அன்பான தம்பி அனைவருக்கும் வணக்கம் நம்ம போன பாடத்தில் பிஸ்டனை பற்றி பார்த்தோம் அடுத்ததாக இன்ஜினுடைய ஒரு முக்கியமான பாகம் பிஸ்டன் ரிங்ஸ் இந்த பிஸ்டன் ரிங்ஸ் அப்படின்னு எப்படி மனிதனுடைய விரலுக்கு நகம் இருக்கிறதோ அதுபோல தான் இந்த ஆனது பிஸ்டனுக்குரிய ஒரு நகம் போன்றது இப்போ நம்ம விரலில் உள்ள விரலில் நகம் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் சொன்னால் சிரிப்பீங்க எங்கேயாவது உடலில் வந்து சுறிய வேண்டி இருக்குது அப்படின்னு வெறும் நெகமில்லாத விரலை வச்சு சுரண்டிங்கன்னா உங்களால் சுரண்ட முடியுமா முடியாது அது நல்லாவும் இருக்காது உங்களுக்கு திருப்திகரமாகவும் இருக்காது இல்லை வேற இடத்தால் ஏதாவது ஒரு இடத்த வந்து சுரண்டனும் அப்படின்னா இல்லாமல் சுரண்ட முடியுமா சுரண்ட முடியாது அது மாதிரி தான் இந்த பிசன் வந்து இந்த பிஸ்ஸன் ரிங் வந்து பிஸ்ஸனுக்குரிய நகம் போன்ற ஒரு அமைப்பு இதனுடைய தேவை என்ன அப்படி என்று பார்த்தால் பிஸ்டன் ரிங்ஸ் வந்து இந்த கம்பூஷன் இன்ஜின்ஸ் அதாவது இன்டர்னல் ஐசி இன்ஜின்ஸ் எல்லாத்திலையும் வந்து ஒரு டைனமிக் லீனியர் சீலிங் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் டைனமிக் லீனியர் சீலிங் அப்படின்னு போடுறாங்க ஒரு இயக்கத்தோட நீளவாக்கில் நமக்கு ஒரு அடைப்பான செயல்படுது கம்பூஷன் சேம்பரையும் கிராங்கேஸையும் இடையில இதுக்கு ரெண்டுக்கு இடையில வந்து ஒரு சீலிங் சீலிங்னா ஒரு அடைப்பான் மாதிரி செயல்படுறது அது வந்து நல்லா பார்த்தீங்க அப்படின்னா டைனமிக் கிளீனியர் சீலிங் இயக்கத்தோடையும் இருக்கணும் ஆனால் நீள வாக்கிலையும் அதை அடைக்கக்கூடியதாக இருக்கும் அடுத்து வந்து என்ன அப்படின்னா இதில் வந்து நமக்கு ஹீட் எனர்ஜி தான் ஏற்படுது அப்போ வெப்பத்தையும் தாங்கக்கூடியதாக இருக்கணும் கெமிக்கல் எனர்ஜி அப்படின்னு பார்த்தோம் என்றால் ஃபியூல் எனர்ஜி இதெல்லாம் வருது பியூல் இது இது எல்லாத்தையும் தாங்க கூடிய ஒரு பொருளா வந்து ஒரு பாகமா வந்து இது கட்டாயம் இருக்கணும் இது ரெண்டு தான் மெயின் அதை ஒரு பிஸ்டன் ட்ரிங் தேவை என்று எடுத்தால் இதுதான் அதனால இதை வந்து பொதுவா வந்து தான் மேக்சிமம் கேஸ்டைனில் தான் செஞ்சுருப்பாங்க மேக்சிமம்ன்றது கிடையாது கேஸ்டைனில் மட்டும்தான் செஞ்சுருப்பாங்க வேற எத்தனையோ மெட்டலை வந்து அவங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த கேஸ்டைன் மட்டும்தான் அதுக்கு வந்து ஒரு பொருத்தமானதா வந்து இருந்துச்சு ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்றா இது வந்து அதிகமான ஹீட்டை வந்து தாங்கக்கூடிய ஒரு மெட்டல் அதே மாதிரி தேய்மானம் வந்து அவ்வளவா இருக்காது தேய்மானம் வந்து உடனே தேயக்கூடிய வாய்ப்பு இருக்காது இது ஒரு லூபிகன் மாதிரி கூட செயல்படும் ப்ளஸ் இது ஒரு எலாக்சிசிட்டி மாதிரி ஒரு நீட்சித்தன்மையும் இதில் வந்து கிடைக்கும் அது எவ்வளவு ஹீட்டில் இருந்தாலும் ரொம்ப எவ்வளோ நாளில் வேலை பார்த்தாலும் சரி அதனுடைய ஒரு எலாசிசிட்டி எலாசிசிட்டின்னு ஒரு ரப்பரை இழுத்துட்டு திரும்ப உருறமில்ல அதுக்கு பேர் தான் எலாசிசிட்டி அப்படின்னு அது மாதிரி ஒரு ஸ்ப்ரிங் ஆக்ஷன் கொண்ட ஒரு மெட்டலாகவும் இருக்கும் இந்த மூணு குணமும் இருக்கிறதுனால தான் இந்த மெட்டலை வந்து பயன்படுத்துகிறாங்க இது போக வந்து ஒரு சில வியரிங் அதாவது தேய்மான மடைய கொஞ்சம் தடுக்கிறதுக்கு வந்து அதுக்கு மேல வந்து ஒரு குரோமியம் கோட்டிங் மாதிரி வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா கொடுப்பாங்க இதனுடைய வேலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மூணு வேலை ரொம்ப முக்கியமான வேலை ஃபங்க்ஷன் ஆஃப் பங்க் அப்படின்றது சிலிண்டருடைய அந்த கம்பூஷன் ப்ரெஷரை வந்து லீக் ஆகாமல் தடுக்கிறது தான் வந்து இதனுடைய ஒரு முக்கியமான வேலை சீலிங் ஆஃப் கம்பூசன் கேசஸ் கம்பூசன் கேசஸ்ன்னா நமக்கு கம்பரசன் பண்ணும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த கேஸை வந்து சிலிண்டருக்கு கீழே அதாவது கிராங்கேஸுக்கு கீழே போக விடாம தடுக்கக்கூடிய ஒரு பாகம் என்று எடுத்தால் இது மட்டும் அடுத்தது வந்து பிஸ்டன் அடுத்த ஒரு வேலை அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா பிஸ்டன் வந்து சிலிண்டர்குள்ளே இயங்குது அப்போ இயங்கும் பொழுது சிலிண்டர் வால்ல வந்து இந்த பெஷனு இயங்கும் பொழுது ஒரு ஃப்ரிக்ஷனை ஏற்படுத்தும் ஃப்ரிக்ஷனை ஏற்படுத்திச்சு அப்படின்னா தேய்மானத்தை உண்டு பண்ணும் அப்போ நமக்கு இன்ஜின் வந்து ஒரு ரெண்டாயிரம் ஆர்பிஎத்தில் ஓடுது அப்படின்னா பெஷனு மேலும் கீழே ரெண்டாயிரம் ஆர்பிஎத்தில் ஓடுச்சுன்னா பத்து செகண்டில் வந்து பெஷன் பூரா தேஞ்சு போயிடும் அப்போ அதுக்கு வந்து சஃபிஷியண்ட்டான ஒரு லூப்ரிகேஷன் வந்து கட்டாயம் தேவை அந்த லூப்ரிகேஷனை வந்து கொடுக்கறதும் இந்த பிஸ்டன் ரிங் தான் நம்ம ஏற்கனவே பிஸ்டனில் பார்த்துருப்போம் பிஸ்டனுடைய சப்ஜெக்டில் பார்த்துருப்போம் பிஸ்டனுக்கும் சிலிண்டர் வாலுக்கும் இடையில வந்து ஒரு கிளியரன்ஸ் வந்து நம்ம கொடுத்துருப்போம் பிஸ்டன் கிளியரன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்போம் இந்த பிஸ்டன் கிளியரன்ஸ் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த பிஸ்டனுக்கும் அந்த சிலிண்டர் வாலுக்கும் உள்ள அந்த இடைவெளியில் இந்த ஆயில் வந்து சுற்றி ஒரு ஃபிலிம் மாதிரி நின்றுக்கிடும் அப்போ நின்று கிடைச்சி அப்படின்னா பிஸனுக்கும் சிலிண்டர் வாலுக்கும் ஒரு நேரடி தொடர்பே இருக்காது அந்த ஆயிலில் தான் வந்து நமக்கு இந்த பிஸ்டன் மூவ் ஆகிக்கிட்டு இருக்கும் அதனாடிதான் பிஸன் வந்து எத்தனை எவ்வளோ நாள் கழித்து அதை நம்ம எடுத்தோம்னாலும் பிஸ்டன் வந்து தேயாமல் அப்படி இருக்குன்னா காரணம் அதுதான் பிஸ்டன் வந்து சிலிண்டர் வாலோட வந்து என்ன செய்யாது ஒட்டவே ஒட்டாது அப்படியே அதில் வந்து ஃப்ளோட் ஆகும் மிதந்து போகிற மாதிரி தான் இருக்கும் நேரடியாக சிலிண்டர் வாலோட வந்து கான்டக்டே இல்லாத அளவுக்கு லூப்ரிகேஷன் பண்ணுறது தான் இந்த ரிங்ஸோட வேலை இது போக எக்ஸஸாக உள்ள ஆயிலையும் வலிச்சு எடுத்துறதும் இதனுடைய வேலையாக இருக்கும் அடுத்ததாக வந்து ஒரு பிஸ்டன் மேலும் கீழும் ஏறி ஏறி இறங்குது அப்படி ரிங்ஸோடு ஏறி இறங்குது அப்படின்னா குயட்டாக வந்து ஓடணும் அதாவது சத்தம் இல்லாமல் வந்து என்ன செய்யணும் ஓடணும் இந்த மெட்டல் வந்து உரசி உரசி ஓடிச்சின்னா கிரிச்சு கிரிச்சு கிடைச்சின்னு சவுண்டு கிடைச்சினாலும் நமக்கு ஒரு ஓட்டுவதற்கு இன்ஜினை ரன் பண்ணுவதற்கு நமக்கு நல்லா இருக்காது இது பிஸ்டன் ட்ரிங்ஸ் சிலிண்டர் வாளோட உரசி ஓடும் பொழுது அதில் நம்ம பவர் ஸோக்குல கிடைக்கக்கூடிய பவரை வந்து குறைஞ்ச பவராக தான் வந்து என்ன செய்யணும் எடுத்துக்கிடணும் ஃப்ரிக் இருக்கும் பொழுது நிறைய பவர் அது வந்து அதுவே எடுத்துக்கிட்டுன்னா நமக்கு லாஸஸ் வந்து அதிகமாக இருக்கும் இது போக ரொம்ப நாளைக்கும் அது வந்து ஓடக்கூடிய ஒரு பொருளாகவும் ஒரு பாகமாகவும் இருக்கணும் இல்லைன்னா தோய தேஞ்சி தேஞ்சி போச்சுன்னா சீக்கிரமா ஒரு ஆயிரம் கிலோமீட்டருக்கு ஒருக்கோ பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு ஒருக்க ஓயாம வந்து நம்ம இன்ஜினை வந்து சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது அடுத்ததா வந்து ஹீட்டை வந்து கம்பூஷன் சேம்பர்ல ஏற்படக்கூடிய ஹீட்டை இந்த ரி தான் சிலிண்டர் வாலுக்கு வந்து கடத்த முடியும் ஏன்னா நம்ம இயற்கை நம்ம சொல்லிட்டோம் பிஸ்டன் வந்து சிலிண்டர் வாலோட நமக்கு ஒட்டாது அப்படின்றத சொல்லிட்டோம் அப்ப அந்த கம்போசன் சேம்பர்ல நடக்கக்கூடிய அந்த எரி நிகழ்ச்சி அப்ப இருக்கக்கூடிய ஹீட்டை வந்து இந்த ரிங்ஸு வழியா தான் இது வந்து கடத்தக்கூடியதாக இருக்கும் இப்போ இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கம்போசன் சேம்பரில் ஏற்படக்கூடிய அந்த ஹீட்டு ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து டாப் ரிங் அதாவது முதல் ரிங்கில் வழியாக கடத்தது அடுத்து ரெண்டாவது ரிங் வந்து ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஹீட்டை வந்து ரெண்டாவது ரிங் வந்து இந்த இதுதான் வாட்டர் ஜாக்கெட் அந்த கூலிங் கூலண்டில் இதுதான் கூலண்ட் இதுக்கு கடத்துது மூணாவது ரிங் வந்து இந்த ஆயில் ரிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறது இது ஒரு பதினஞ்சு சதவீத ஹீட்டை வந்து இந்த கூலண்ட் வழியாக நடத்தக்கூடிய ஒரு ஒன்றா இருக்குது அப்போ ஒரு மூணு வேலை அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானது ஒன்று சிலிண்டர் வாலோட இறுக்கமாக இருந்து சீலிங்கை ஏற்படுத்துது ரெண்டாவது வந்து சஃபிஷியண்டான ஒரு லூப்ரிகேஷனை வந்து கொடுக்குது எக்ஸஸ்ஸா உள்ள ஆயிலை வலிச்சு எடுத்துருது மூணாவது வந்து அதில் ஏற்படக்கூடிய ஹீட்டை இது சிலிண்டர் வாலுக்கு வந்து என்ன செய்யுது அதாவது சிலிண்டர் வால்னா பிளாக்கு வழியாக வந்து கூலண்ட்டுக்கு தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாகமாக இருக்குது அடுத்த ஒரு வேலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது அதிகமான ப்ரெஷரை வந்து தாங்கி நிற்கக்கூடிய ஒரு பாகமாக இருக்குது ஏன் அப்படின்னா கம்பிரஷன் ஸ்ட்ரோக்கப்போ ஏற்படக்கூடிய ப்ரெஷர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு அப்ராக்ஸ்டா ஆயிரம் பிஎஸ்ஐ எழுவது கேஜி பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் வரைக்கும் இருக்கும் இது ஒரு தடவை மட்டும்தானா ரெண்டாயிரம் ஆர்பிஎத்துல ஓடுக்கிச்சு ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆர்பியதுக்கு அந்த கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக் வந்து நமக்கு நடக்கும் ஆயிரம் ஆர்பிஎத்தில் வந்து கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக்கு கிட்டத்தட்ட இப்போ ஒரு நாலாயிரம் ஆர்பிய ஓடுது அப்படின்னா ரெண்டாயிரம் தடவையாவது அது வந்து என்ன செய்யணும் தாங்கி நிற்கணும் இது ஒரு நிமிஷத்துக்கு அப்ப இவன் வாழ்க்கைள்ள ஒரு இன்ஜின் வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு ஓடுதுன்னா அப்ப எவ்வளோ ப்ரெஷரை வந்து அது தாங்கி நிக்கணும்ன்றதையும் யே பார்த்து கொள்ளலாம் அப்ப ஒரு ப்ரெஷர் அதிக அழுத்தத்தை தாங்கி நிற்கக்கூடிய ஒரு பாகமாகவும் இது விளங்குது ஹீட்டுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கம்ப்ரஷன் அதாவது பவர் ஸ்ட்ரோக் அப்ப இருக்கக்கூடிய ஹீட் வந்து கிட்டத்தட்ட அறநூறு டிகிரி டு எண்ணூறு டிகிரி ஹீட் வந்து உண்டாகும் அப்ப அந்த ஹீட்டையும் அது வந்து தாங்கி கொள்ளக்கூடியதாகவும் இருக்கணும் ப்ளஸ்ஸு அந்த ஹீட்டுனால அதனுடைய டென்ஷனை வந்து அது இழந்திர கூடாது இப்ப இந்த ரெண்டு படத்தையும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கூடுதல் தான் ஒரு ரிங்ஸே இல்லாம ஓடுது அப்படின்னா ஒரு இன்ஜின் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி கம்போஷன் ப்ரெஷர் அப்ப என்ன செய்யும் அப்படியே ஆட்டோமேட்டிக்கா இந்த கேப் வழியாக அப்படியே கிராங்கேஸுக்கு ஓடி வந்துடும் அதே சமயம் இந்த ஆயில் பூரா செய்யும் மேலே போய் எரிஞ்சி கரும் புகையாக வெளியே வரும் அதே இந்த ஒரு ரிங்ஸ் உள்ள ஒரு இன்ஜினை காமிச்சிருக்காங்க இந்த ரிங்ஸ் இருக்குது அப்ப ரெண்டுக்கும் இடையில வந்து பிளாக் பண்ணிடுது அப்ப கம்பூஷன் கேஸும் கீழே வரலை ஆயிலும் மேலே போகலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புரிகிறதுக்கு தான் அடுத்ததாக வந்து டைப்ஸ் ஆஃப் ரிங்க்ஸ் ரெண்டு ரிங்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஒரு பிசன்ல ரெண்டு ரிங்ஸு கட்டாயம் யூஸ் பண்ணுவாங்க ரெண்டு வகை ஒன்று கம்ப்ரஷன் ரிங் இன்னொன்னு ஆயில் கம்பரசன் ரிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் பொதுவாக ரெண்டு ரிங்ஸு குறைஞ்சபட்சம் வந்து என்ன செய்வாங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க இல்லை அப்படின்னா ஒரு மூணு ரிங்ஸ் வந்து வர்ற மாதிரி இருக்கும் இந்த ரெண்டு ரிங்க்கு பேர் தான் கம்பரசன் ரிங்கு இதுக்கு பேர் வந்து ஆயில் கண்ட்ரோல் ரிங் ஆயில் ஸ்க்ராப்பர் ரிங் ஆயில் ரிங் அப்படின்ற மாதிரியான சொல்லுவாங்க இந்த கம்பரசன் ரிங்கோட வேலை வந்து என்னது கம்பரசன் க அதாவது கம்பரசன் ஸ்ட்ரோக்கப்போ அல்லது பவர் ஸ்ட்ரோக்கப்போ இருக்கக்கூடிய அந்த ஏர் ஃபியூல் மிக்சரை வந்து லீக் ஆக விடாமல் அதாவது கிராங்கேஸுக்கு அனுப்ப விடாமல் அந்த செயலுக்கு பேர் வந்து பை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த கம்பூஷன் கேஸ் வந்து கிராங்கேஸுக்கு போகக்கூடிய அந்த நிகழ்வுக்கு பேர் வந்து பை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பை ஆக செய்கிறது தான் இந்த கம்பரசன் கம்பரசன்றிங்குரிய முக்கியமான வேலை அடுத்தது வந்து எக்ஸாஸ் ஸ்டோக்கப்ப இருக்கக்கூடிய அந்த எக்ஸாஸு கேஸ புஷ் பண்ணி வெளியே தள்ளுறதும் இதனுடைய வேலை ஒரு கம்ப்ரஷன் ரிங் வந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பொதுவா அந்த ரிங்குக்குன்னு உரிய ஒரு டென்ஷன் இருக்கும் ஒரு ஸ்ப்ரிங் டென்ஷன் இருக்கும் அந்த ஸ்பிரிங் டென்ஷன்லயே வந்து அது வந்து என்ன செய்யும் அப்படின்னா விரிந்து கொடுத்து அந்த சிலிண்டர் வாலோட ஒட்டி இருக்கும் ரெண்டாவது வந்து என்ன செய்யும்னா அந்த அந்த ஸ்பிரிங் டென்ஷன்னால வந்து அந்த கம்பூஷன் ப்ரெஷரை வந்து சீல் பண்ண முடியாது அதால் ஆயிரம் கே பிஎஸ்ஐ பிஎஸ்ஐ அளவுக்கு வரக்கூடிய ப்ரெஷர் வந்து அதை வந்து தடுக்க முடியாது ரெண்டாவதாக வந்து என்ன செய்யுது அப்படின்னா இந்த ரிங்ஸுக்கு இடையில ஒரு சின்ன கேப் கொடுத்துருப்போம் இந்த படத்தில் பார்த்தா தெரியும் ரெண்டு கேப் கொடுத்துருப்போம் இங்கே ஒரு கேப் கொடுத்துருப்போம் அதே மாதிரி இந்த பிஷன் குரூவுக்கு இடையிலையும் வந்து நாம் கேப் கொடுத்துருப்போம் கிளியரன்ஸு அப்போ கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக்கில் அழுத்தும் போது ப்ரெஷர் என்ன செய்யும் அப்படின்னா இந்த ரெண்டு கேப் வழியாக ஆக்ட் பண்ணி இது ரெண்டையும் நல்லா விரிஞ்சு கொடுக்கும் அப்போ விரிஞ்சு கொடுக்கும்போது விரிச்சு கொடுக்கும்பொழுது என்ன செய்யும் அப்படின்னா அந்த சிலிண்டர் வாழ முழுவதும் அப்படியே சீல் பண்ணிடும் அதே சமயம் வந்து கீழே போகாம இருக்கிறதுக்கு இந்த பிஷன்லையும் சைடு கிளியரன்ஸ்னு சொல்லுவாங்க இந்த இது கொடுத்துருக்கோம்ல இந்த ஆரோ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துலையும் வந்து என்ன செய்யும்னா கொடுக்கும் அதே மாதிரி பின்னாடி ரிங்ஸுக்கு பின்னாடியும் போய் அப்படியே விளக்கி கொடுக்கும் இப்படி இந்த மாதிரி அந்த கேஸஸ் வந்து அந்த கிளியரன்ஸ் வழியாக போய் விரிச்சி கொடுக்கறதுனால தான் நமக்கு கம்ப்ரஷன் ப்ரெஷரை அவ்வளோதையும் அப்படியே சீல் பண்ண முடிகிறது

அப்ப இங்க வரும் பொழுது இது வழியா தள்ளுது எப்படினாலும் ஒரு சின்ன ப்ரெஷர் வந்து என்ன செய்யும்னா கீழே இறங்கும் அப்ப அடுத்து ஒரு இன்னொரு ரிங் வந்துச்சு அப்படின்னா இந்த ரிங்லையும் இந்த மாதிரி ஆக்ட் பண்ணி இதுக்கு பின்னாடி போய் இந்த இந்த இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியுதா இதுக்கு பின்னாடி போய் அழுத்தம் கொடுக்குது அழுத்தம் தான் இந்த சிலிண்டர் வாலோட இது சீல் செய்ய முடியுது அப்ப இதுலேருந்து எஸ்கேப் ஆகி வரக்கூடிய அந்த கேஸஸ் வந்து ரெண்டாவது ரிங்கலையும் அதே மாதிரி ஒரு ஆக்ஷனை செயல்பட்டு நமக்கு அந்த ப்ரெஷரை தாங்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அதனால தான் நமக்கு ஒரு பிஷன்ல குறைஞ்சபட்சம் ரெண்டு கம்ப்ரஷன் ரிங்காவது யூஸ் செய்வோம் பயன்படுத்துவார்கள் இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் அப்படியே கண்டினியூவஸாக நம்ம பார்ப்போம்